அவருடைய பணியிடங்களை நிரப்பாவிட்டால் இனி பள்ளிகளை மூடும் அபாயம். ஸோ என்ன என்றதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸை மிஸ் பண்ணாமல் இருக்கு, இது மிகவும் அவசியம். ஸோ டிஆர்பிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயம் இந்த ஆசிரியர் பணியிடங்களை நியமிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. தற்காலிக ஆசிரியர் பணியிடம், தொகுப்பூதிய ஆசிரியர் பணியிடம், நிரந்தர ஆசிரியர் பணியிடம், இப்படி எல்லா ஆசிரியர் பணியிடம் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் நிரப்புற பாடே இல்லை. ஸோ தற்காலிக ஆசிரியர் பணியிடங்கள் கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கும் பெரியதளவில் நிரப்பப்படவில்லை. ஸோ தற்சமயம் தமிழகத்தில் நிறைய பள்ளிகள் எல்லாமே மூடப்பட்டு வருகிறது. ஸோ குறைந்தபட்சம் ஒரு 40 மேற்பட்ட பள்ளிகள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா மூடு விழா கொண்டாடியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் இல்லை, ஒரு பள்ளிக்கு ஒரு ஆசிரியர், அந்த மாதிரி ஆசிரியர்கள் பற்றாக்குறையால் தமிழகத்தில் நிறைய பள்ளிகள் வந்து மூடிட்டாங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இப்படியே இந்த நிலைமை வந்து போயிட்டே இருக்குது அப்படின்னு பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இனி வரும் காலங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளை, அரசு பள்ளிகளை மூட வேண்டிய சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுகிறதா? ஸோ ஏன் இந்த நிலைமை ஆசிரியர்கள் காலி பணியிடங்களை இன்னும் நிரப்பாத காரணமா? ஸோ இந்த மாதிரி பல்வேறு தரப்பட்ட மாற்றங்கள் எல்லாமே வந்துட்டுருக்கு. இந்த ஆண்டோடைய முதுகலை பட்டதாரியோடைய சிவி லிஸ்ட் இன்னும் ஓரிரு தினங்களில் நமக்கு வெளியிட்டுருவாங்க. தேர்வு எழுதியிருந்தீங்கன்னா, முதுகலை பட்டதாரி தேர்வு எழுதி ரிசல்ட் பார்த்துருந்தீங்கன்னா கவலைப்பட வேண்டாம். வெறும் கம்மியான மதிப்பெண்கள் இருந்தால் கூட கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்டிங் கிடைச்சிடும். ஸோ ஆகஸ்ட் 20 இந்த ஆண்டு போஸ்டிங் போகிறதா சொல்லியிருக்காங்க. போகிறதுலேருந்து நம்ம பார்க்கலாம். என்ன அப்டேட் இருந்தாலும் நம்ம சேனலில் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்படும். பிஜிடிஆர்பி சம்பந்தமான செய்திகளை பற்றி நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.